தமிழ்நதி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளியானது தமிழாய் எழுதுவோம் என்ற தலைப்பின் கீழ் பதிவிடப்படுகிறது இந்த காணொளியில் தமிழை பிழையில்லாமல் எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றித்தான் விரிவாக காண இருக்கிறோம் இந்த தலைப்பானது பன்னிரெண்டாம் வகுப்பில் இனிக்கும் இலக்கணம் என்ற இயல் ஒன்றில் இலக்கணப் பகுதியாக அமைந்துள்ளது இந்த பகுதியில் நாம் தமிழில் என்னவெல்லாம் பிழைகள் வரும் எங்கெல்லாம் பிழைகள் வரும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த காணொளியில் நான் கூறக்கூடிய செய்திகளானது இதற்கு முன்பே நாம் பல்வேறு காணொலிகளில் பார்த்த செய்திகளாக கூட இருக்கலாம் இருப்பினும் கூட பன்னிரெண்டாம் வகுப்பின் பாடப்பகுதியாக இருப்பதால் இந்த பாடத்தில் உள்ள செய்திகளை நான் தொகுத்து கூற உள்ளேன் இதற்கு முன்பாக நீங்கள் இதே செய்திகளை நமது பல்வேறு காணொலிகளில் கேட்டிருக்கலாம் இருப்பினும் கூட நான் கூறக்கூடிய இந்த செய்திகளையெல்லாம் தொகுத்து அறிந்து கொண்டால் உங்கள் எழுத்து பிழையானது நீக்கப்படும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களே இந்த காணொளி முழுவதையும் பாருங்கள் இனிக்கும் இலக்கணம் என்ற இந்த முதல் இயலின் பகுதியானது உங்களுக்கு எளிமையாகவும் விளக்கமாகவும் பார்த்தவுடன் புரியும் வகையிலும் இதில் நான் தரவுள்ளேன் இந்த காணொளியை காணக்கூடிய புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் இதற்கு முன்பு பதிவேற்றிய காணொலிகளாகட்டும் இனிமேல் பதிவேற்றக்கூடிய புதிய காணொலிகளாகட்டும் நீங்கள் உடனுக்குடன் பார்ப்பதற்கு அருகிலுள்ள மணிப்பத்தானையும் அழுத்தி அதில் ஆள் என்னும் பிரிவை தேர்ந்தெடுத்து கொள்ளவும் வாருங்கள் பாடத்துக்குள் செல்லலாம் மொழியை மிகச்சிறந்த கருவி என்பர் அதை திறம்படக் கையாள வேண்டும் அவ்வாறு திறம்பட கையாண்டால் இல்லாமல் நம் மொழியை நாம் எழுதலாம் தமிழை பிழைபட பேசுவதால்தான் எழுதும்போதும் பிழைபடவே எழுதுகிறோம் பிழைபட நாம் சொற்களை உச்சரிக்கும்போது அது எழுத்து வடிவமாக மாறும்போதும் பிழையாகவே அமைந்துபடுகிறது தமிழை தமிழ் என்றும் வாழைப்பழத்தை வாழப்பழம் என்றும் பேச்சு தமிழில் மொழியை சிதைக்கின்றனர் இதுபோக இந்த உச்சரிப்பின் மூலம் மொழியை சிதைப்போரை விட இதனை எழுத்து வடிவில் எழுதும்போதும் அப்படியே பேச்சுத்தமிழில் எழுதிவிடுகின்றனர் மேலும் எழுத்துக்களின் வேறுபாடு தெரியாமல் பிழை செய்வோரும் பலருண்டு சோற்றை தின்றேன் என்று எழுத சொன்னால் சோ என்ற எழுத்துக்கும் சே என்ற எழுத்துக்கும் வேறுபாடு அறியாமல் சேற்றை தின்றேன் என்று எழுதிவிடுகின்றனர் இதனை போன்றே ஜயச்சந்திரன் என்று எழுத சொன்னால் ஜாவுக்கும் ஐ என்ற எழுத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் அயச்சந்திரன் என்றும் எழுதிவிடுகின்றனர் ஐயா என்பதனை பலரும் ஜயா என்று எழுதுகின்றனர் பாண்டியன் மீன் பொறித்தான் என்ற தொடரில் பாண்டியன் மீன் பொறித்தான் என்று எழுதி பாண்டியனையே சமையல் கலைஞராக மாற்றிவிடுகின்றனர் பாண்டியன் மீன் பொறித்தான் என்றால் தனது மீன் சின்னத்தை கொடியிலே பொறித்தான் என்று பொருள் அந்த வள்ளின ரகரத்துக்கு பதிலாக இடையின ரகரமிட்டு நீங்கள் எழுதினால் அது மீன் பொரியல் அதாவது மீனை பொறிக்கக்கூடிய செயலை குறித்து அவரை ஒரு சமையல் கலைஞரைப் போல புழையாக எழுதிவிடுகிறோம் அதேபோல போய் பார்த்தேன் என்று எழுத கூறினால் போ என்பதற்கும் பே என்பதற்கும் எழுத்து வேறுபாடு தெரியாமல் பேய் பார்த்தேன் என்று எழுதி அச்சமூட்டுகின்றனர் கலையரசன் என்று எழுத கூறினால் குரில் நெடில் வேறுபாடு அறியாமல் காளையரசன் என்று எழுதுகிறார்கள் இவர் காளைக்கு அரசனாக இருந்தால் மாலைக்கு யார் அரசன் என்ற கேள்வியானது நகைச்சுவையாக எழுகிறது அடுத்ததாக கோடீஸ்வரன் என்று பெயர் கொண்ட ஒருவரை நம் எழுத்து அறியாமையால் கேடீஸ்வரனாக ஆக்கிவிடுகிறோம் இந்த எழுத்துப்பிழைகளெல்லாம் எவ்வாறு நேர்கிறது இதை நீக்கவே முடியாதா என்றால் சில பயிற்சிகள் மூலமாக இந்த எழுத்துப்பிழைகளை மிகவும் எளிமையாகவே நீக்கலாம் அந்த பயிற்சிகள் குறித்துதான் இந்த காணொலியில் விளக்கமாக நாம் காணப்போகிறோம் மொழியின் இயல்பினையும் இலக்கண விதிகளையும் அறிந்து கொண்டு சிறிதளவு பயிற்சியும் முயற்சியும் செய்தால் நீங்களும் பிழையில்லாமல் சரியான தமிழில் எழுதலாம் நமக்கு என்னென்ன பிழைகள் எழுதும்போது நேர்கிறது எனில் மூன்று வித நகரங்கள் மூன்று வித ரகரங்கள் இரண்டு வித ரகரங்கள் இந்த எட்டு மயங்குழி எழுத்துகளில் நாம் பெரும்பாலும் பிழை செய்கிறோம் அடுத்ததாக மேல் விலங்கு கீழ் விலங்கு இது எந்தெந்த எழுத்துக்களில் இடம்பெறும் என்ற அறியாமையும் நம்மிடம் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் துணைக்காலிட்டு எழுத வேண்டும் எந்தெந்த இடங்களில் கொம்புகள் அமைத்து எழுத வேண்டும் என்பதனை பற்றிய அடிப்படையான சில செய்திகள் நாம் அறியாமல் இருப்பதை எழுதும்போது நேரக்கூடிய பிழைகளுக்கு காரணமாகும் இவைகளெல்லாம் துணை எழுத்து வடிவங்கள் இந்த துணை எழுத்து வடிவங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் இவற்றை நாம் சரியாக அறிந்து கொண்டாலே எழுதும்போது ஏற்படக்கூடிய பல்வேறு பிழைகளை குறைக்கலாம் தமிழில் எழுதும்போது என்னவெல்லாம் பிழைகள் நேரலாம் என பார்த்தால் எழுத்துப்பிழை சொற்பொருட்பிழை பிழை பொதுவான பிழைகள் என நான்கு விதமான பிழைகள் ஏற்படுவதற்கான வழியுண்டு இதில் எழுத்துப்பிழை என்பது எந்த எழுத்து என அறியாததால் நேருகிறது எந்த இடத்தில் எந்த எழுத்தை இட வேண்டும் என்ற அறியாமையாலும் நேர்கிறது சொற்பொருள் பிழை என்றால் எழுதியதை பார்க்கும்போது எந்த எழுத்துப்பிழைகளும் இல்லாதது போல தோன்றும் ஆனால் அந்த தொடர் தரக்கூடிய பொருளை என்றால் அது பிழையாக அமையும் முடிந்தால் தரலாம் என்ற தொடரை எழுத கூறினால் முடித்தால் தரலாம் என்று எழுதிவிடுவர் இந்த முடிந்தால் தரலாம் என்பதற்கும் முடித்தால் தரலாம் என்பதற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது பார்த்தீர்களா முடிந்தால் என்னால் தர முடிந்தால் தருவேன் என்பதற்கும் முடித்தால் என்றால் நான் கூறக்கூடிய செயலை நீ முடித்துவிட்டால் தருவேன் என்றும் இருவேறு பொருள்களை அந்த தொடரானது தந்துவிடுகிறது ஆனால் அவர்கள் எழுதியதை பார்த்தால் எந்த எழுத்துப்பிழையுமே இல்லாதது போலவே தோன்றும் அடுத்ததாக சொற்றொடர் பிழை சொற்றொடரை அமைக்கும்போது பல்வேறு பிழைகளை நாம் செய்துவிடுகிறோம் இறுதியாக பொதுவான பிழைகள் இந்த பொதுவான பிழைகள் என்பதில் தினை பால் எண் இடம் காலம் ஒருமை பன்மை போன்ற பல்வேறு பிழைகளை காட்டலாம் இந்த நான்கு விதமான பிழைகளுள் எழுத்துப்பிழை என்ற ஒரு பகுதியை மட்டுமே விளக்கமாக நமது பாடத்தில் பார்க்கவிருக்கிறோம் எழுத்துப்பிழை நீக்குவதற்கான பல்வேறு வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு எழுத்துகள் குறித்த சில அடிப்படையான செய்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் எழுத்துகள் குறித்த நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பினும் கூட அந்த அடிப்படை செய்திகளை கூறிவிட்டு எழுத்துப்பிழைகள் நீக்கும் வழிகளையும் கூறுகிறேன் உயிரெழுத்துகள் பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு உயிரெழுத்துகளில் குறில் ஐந்து நெடில் ஏழு உயிரெழுத்துகள் என்பது ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு உயிரெழுத்துக்களை குறிக்கும் இதில் குறுகிய ஓசையுடைய ஐந்தை குறில் என்றும் நீண்ட ஒசையுடைய ஏழு எழுத்துகளை நெடில் என்றும் அழைக்கிறோம் அதேபோன்று மெய்யெழுத்துகள் பதினெட்டு இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகளில் வள்ளின மெய்யாக ஆறும் மெல்லின மெய்யாக ஆறும் இடையின மெய்யாக ஆறும் பிரிக்கப்பட்டுள்ளது வள்ளினம் என்றால் வன்மையான ஓசையை உடையது மெல்லினம் என்றால் மென்மையான ஓசையை உடையது இடையினம் என்றால் வள்ளினமாக அல்லாமலும் மெல்லினமாக அல்லாமலும் இடைப்பட்ட ஒரு ஓசையில் ஒழிக்கக்கூடிய எழுத்துகள் அடுத்ததாக உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துகள் இருநூற்று பதினாறு இந்த இருநூற்று பதினாறு உயிர்மெய் எழுத்துகளில் குறில் தொண்ணூறு நெடில் நூற்று இருபத்தி ஆறு இறுதியாக ஆயுத எழுத்து ஒன்று ஆக தமிழில் உள்ள மொத்த எழுத்துகள் இருநூற்று நாற்பத்தி ஏழு இதெல்லாம் எழுத்துகள் குறித்த அடிப்படையான செய்திகள் எழுத்துப்பிழை நேர்வதற்கான காரணங்களுள் முதலிடத்தில் இருப்பது பேசுவதைப் போலவே எழுதுவது பேசுகிறான் பார்க்குறான் இதெல்லாம் நாம் பேச்சு தமிழில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஆனால் இதை அப்படியே எழுத்துத்தமிழுக்கும் கொண்டு வரக்கூடாது இவ்வாறு கொண்டு வருவது தான் உங்களுக்கு எழுதும்போது பல்வேறு குழப்பங்களை தருகிறது பேசுகிறான் பார்க்கிறான் என்று அதற்கென உரிய எழுத்து வடிவத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக எழுத்தின் வடிவம் மற்றும் குரில் நெடில் வேறுபாடு தெரியாமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய பிழைகள் கோவலன் என்று எழுத கூறினால் கேவலன் என்று எழுதிவிடுவார்கள் காரணம் கோ என்ற எழுத்துக்கும் கே என்ற எழுத்துக்கும் எழுத்து வடிவம் அறியாமல் இருப்பதே இந்த பிழை நேர்வதற்கான காரணம் பாம்பு என்று எழுத கூறினால் பம்பு என்று எழுதிவிடுவார்கள் இதற்கு காரணம் குறில் நெடில் வேறுபாடு அறியாமை தண்டு என்று எழுத கூறினால் தாண்டு என்று எழுதிவிடுவார்கள் இதுவும் கூட குரில் நெடில் அறியாததால் நிகழ்வதே அடுத்ததாக ஒரே ஓசையில் ஒழிக்கக்கூடிய எட்டு எழுத்துகள் தமிழில் இருக்கின்றன இந்த எழுத்துக்களெல்லாம் பயின்று வரக்கூடிய சொற்களின் பொருள் அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறியாமல் இருப்பதால் அவற்றை நாம் தவறான இடங்களில் பயன்படுத்தி அந்த சொல்லின் உண்மையான பொருளையே சிதைத்து விடுகிறோம் குளக்கரை என்று எழுதக்கூறினால் குளக்கரை என்று குளத்துக்கு கரையை ஏற்படுத்தி விடுகிறோம் காலை பொழுது என்று கூறினால் காலை பொழுது என்று காளை மாட்டினை இணைத்து விடுகிறோம் வாழைப்பழம் என்று எழுத கூறினால் வாழைப்பழம் என்று எழுதிவிடுகின்றனர் அன்பு என்று எழுத கூறினால் அதையே அழுத்தமாக அன்பு என்று தன்னகர இட்டு இந்த சொற்களுக்கு உரிய உண்மையான பொருளையே சிதைத்து விடுகிறோம் இந்த பிழைகளெல்லாம் ஏன் நேருகிறது என்றால் இந்த எட்டு எழுத்துகளுமே ஏறக்குறைய ஒத்த ஓசையில் ஒழிக்கக்கூடியவை அதனால் எந்த இடத்தில் எந்த எழுத்து வரும் என்று அறியாமல் நமக்கு விருப்பப்படி சில எழுத்துக்களை பயன்படுத்துவதால் வரக்கூடிய பிழைகளே இவை இந்த எட்டு மயங்கொழி எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடிய சில அடிப்படையான செய்திகளை அறிந்து கொள்வோம் எழுத்துகளின் ஒழிப்பு முறை அவற்றுக்கான வரிவடிவ வேறுபாடு அவை சொல்லில் வரும் இடங்களையும் தெல்ல தெளிவாய் மனத்துள் பதித்து கொள்ள வேண்டும் இந்த எட்டு மயங்கொழி எழுத்துகளுக்கும் உரிய வேறுபாட்டினை வாய்விட்டு ஒழித்து பழகுவது சாலச் சிறந்தது இவ்வெழுத்துகளுக்கான சில அடிப்படையான செய்திகளை இப்போது பார்க்கலாம் இந்த எட்டு மயங்கொழி எழுத்துகளுள் சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து ஒரே ஒரு எழுத்து மட்டுமே அது தன்னகரம் அதாவது முதலில் தெரிகிறது இல்லையா அந்த நகரத்தை தன்னகரம் என்று அழைப்போம் இந்த ஒரு நகரம் மட்டுமே சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்தாக இருக்கிறது நண்டு நாடகம் இந்த சொற்களை பார்த்தீர்கள் என்றால் சொல்லின் முதல் எழுத்தாக நா இடம்பெற்றிருக்கும் வேறு எந்த எழுத்துகளும் அதாவது மீதியுள்ள ஏழு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் இடம்பெறாது இடையிலும் இறுதியிலும் மட்டுமே இடம்பெறும் இடையில் இடம்பெறக்கூடிய சொற்களை கவனியுங்கள் கண்டு கன்று கற்று பார்த்து கால்கள் புகழ்வது கொள்கை இந்த சொற்களிலெல்லாம் இந்த மயங்கொழி எழுத்துகள் இடையில் இடம்பெற்றிருக்கும் போன்றே கண் அவன் பார் கால் கொள் புகழ் இந்த சொற்களிலெல்லாம் இந்த மயங்கொழி எழுத்துக்களானது சொல்லின் இறுதியில் இடம்பெற்றிருக்கும் இந்த ஒரு கருத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த எட்டு மயங்கொழி எழுத்துக்களில் ஏழு எழுத்துக்களை எக்காரணம் கொண்டும் சொல்லின் முதல் எழுத்தாக அமைத்து சொற்களை உருவாக்கக்கூடாது தமிழில் எப்போதுமே சொல்லின் முதல் எழுத்தாக மெய்யெழுத்துகள் இடம்பெறாது அவ்வாறு மெய்யெழுத்துக்களை முதல் எழுத்தாக இட்டு நீங்கள் எழுதினால் அது தமிழ்சொல்லாக இருக்காது கிரீடம் பிரியா இதுபோன்று தமிழ்ச்சொற்களை எழுதக்கூடாது ஏனென்றால் இந்த சொற்களின் முதல் எழுத்தாக மெய்யெழுத்துகள் இடம்பெற்றுள்ளது இவையெல்லாம் வடமொழி சொற்கள் எனவே சொற்களின் முதல் எழுத்தாக மெய்யெழுத்துக்களை இடாதீர்கள் அடுத்ததாக ஒரு சொல்லின் இறுதி எழுத்தானது வல்லின மெய்யில் முடியக்கூடாது இந்த சொற்களை கவனியுங்கள் பார்க் பேட் கார்த்திக் இந்த சொல்லின் இறுதியில் இக் இட் இக் என்ற வல்லின மெய் எழுத்துகளானது இடம்பெற்றிருக்கிறது இதுபோன்று தமிழ்ச்சொல்லில் எப்போதுமே இறுதியில் வல்லின நிற்காது நிற்கவும் கூடாது அடுத்ததாக வல்லின மெய்யெழுத்துகளான இட் இர் இந்த இரண்டு எழுத்துகளுக்கு பின்னாலும் இன்னொரு இட்டு எழுதக்கூடிய பழக்கமானது பலரிடமும் இருக்கிறது பொதுவாக வல்லின மெய்கள் தனக்கு இன்னொரு மெய்யெழுத்தை ஏற்பதில்லை இக் இச் இத் இப் இந்த நான்கு எழுத்துக்களுக்கு அருகில் மெய்யெழுத்து வரும்படியாக எழுதுவது குறைவான சிலரே ஆனால் இட் இர் இந்த இரண்டு மெய்யெழுத்துகளுக்கு அடுத்ததாக இன்னொரு மெய்யெழுத்தை இட்டு எழுதக்கூடிய போக்கானது பலரிடமும் காணப்படுகிறது காட்சி முயற்சி அதற்காக என்று இரண்டு மெய்களை இட்டு எழுதுகின்றனர் இது தவறான சொல் உருவாக்கமாகும் இந்த இட் இர் என்ற இரண்டு மெய்களுக்கு அடுத்ததாக இன்னொரு மெய்யெழுத்து இட வேண்டிய தேவை இல்லை எனவே இந்த இரண்டு மெய்யெழுத்துக்கு அடுத்ததாக இன்னொரு மெய்யெழுத்திட்டு சொற்களை பிழையாக எழுதாதீர்கள் அடுத்ததாக சொல்லின் இடையில் இக் இச் இத் இப் இந்த நான்கு மெய்யெழுத்துகளுள் ஏதேனும் ஒன்று இடம்பெற்றால் அந்த எழுத்துக்கு அடுத்ததாக அதே வரிசை எழுத்துகளே இடம்பெறும் வேறு வரிசை எழுத்துகள் இடம்பெறாது கா கை இந்த சொல்லை கவனியுங்கள் இக் என்ற மெய்யெழுத்தானது இருக்கிறது அதற்கு அடுத்த எழுத்தாக க வரிசையைச் சேர்ந்த கை என்ற எழுத்தே இடம்பெற்றிருக்கிறது போன்று பச்சை என்ற சொல்லில் இச் என்ற மெய்யெழுத்துக்கு அடுத்ததாக அதே ச வரிசை எழுத்தே இடம்பெற்றிருக்கிறது பத்து என்ற சொல்லிலும் உப்பு என்ற சொல்லிலும் இதுபோன்ற அமைப்பே காணப்படுகிறது இந்த நான்கு மெய்யெழுத்துகள் ஒரு சொல்லில் இடம்பெற்றால் அடுத்ததாக அதே வரிசையை சேர்ந்த எழுத்துகள் மட்டுமே வரும் அடுத்ததாக ஒரு சொல்லின் இடையில் இட் இர் என்ற இரண்டு மெய்யெழுத்துகளுள் ஏதேனும் ஒன்று இடம்பெற்றால் இதற்கு அடுத்த எழுத்துகளாக அதே வரிசையை சேர்ந்த எழுத்துகளும் க ச இந்த மூன்று வரிசை எழுத்துகளும் இடம்பெறலாம் எடுத்துக்காட்டை கவனியுங்கள் பாட்டு இதில் இட் என்ற மெய்யெழுத்தானது இருக்கிறது அதற்கு அடுத்த எழுத்தாக டு என்ற அதே ட வரிசை எழுத்தே இடம்பெற்றிருக்கிறது வெட்கம் என்ற சொல்லில் இட் என்ற மெய்யெழுத்துக்கு அடுத்து கா வரிசை எழுத்து இடம்பெற்றிருக்கிறது காட்சி என்ற சொல்லில் சா வரிசை எழுத்தும் நட்பு என்ற சொல்லில் ப வரிசை எழுத்தும் இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்றே காற்று என்ற சொல்லில் அதே ரகர வரிசையே அடுத்த எழுத்தாக இடம்பெற்றிருக்கிறது கொர்க்கை என்ற சொல்லில் யிர் என்ற மெய் எழுத்துக்கு அடுத்ததாக க வரிசை எழுத்தும் கற்சிலை என்ற சொல்லில் ச வரிசை எழுத்தும் கற்பனை என்ற சொல்லில் பா வரிசை எழுத்தும் இடம்பெற்றிருக்கிறது இந்த இரண்டு மெய்கள் ஒரு சொல்லின் இடையில் இடம்பெறும்போது இந்த ஐந்து வரிசை எழுத்துகள் மட்டுமே வரும் வர வேண்டும் வேறு வரிசை எழுத்துக்களை நீங்கள் இட்டு எழுதினால் சொல்லானது பிழையாக முடிந்துவிடும் மேலும் ட ட்ரா என்ற இரண்டு எழுத்துகளில் எந்த சொல்லையும் தொடங்கக்கூடாது டமாரம் ரப்பர் என்ற சொற்களில் முதல் எழுத்தாக ட ரா என்ற எழுத்தை இட்டு எழுதக்கூடிய பழக்கமானது தவறான ஒரு பழக்கமாகும் இவ்வாறான சொற்களெல்லாம் தமிழில் கிடையாது போன்ற சொற்களை அமைக்கவும் கூடாது அடுத்ததாக ஆயுத எழுத்தான அக் என்பது சொல்லின் இடையில் மட்டுமே இடம்பெறும் இந்த அமைப்பில் முதல் எழுத்தானது குறில் எழுத்தாக இருக்க வேண்டும் இந்த சொற்களை கவனியுங்கள் அகுது இஃது எஃகு இந்த சொற்களிலெல்லாம் முதல் எழுத்தானது குறில் எழுத்தாக இருக்கும் இந்த அகு என்ற எழுத்தானது இடையில் இடம்பெற்றிருக்கும் இது தனிச்சொல்லாக இருந்தால் மூன்று எழுத்துகளில் மட்டுமே அமையும் அப்போது அகு என்பது அதிகமான எழுத்துகள் கொண்ட சொற்களில் இடம்பெறாதா என்றால் அப்படி இடம்பெற்றால் அது தனிச்சொல்லாக இருக்காது அஃது இஃது எஃகு இதெல்லாம் தனிச்சொற்கள் இதுபோன்ற தனிச்சொற்களாக இருந்தால் மூன்று எழுத்துக்களில் மட்டுமே அமையும் இதில் ஆயுத எழுத்தான அகு என்பது இடையில் அமையும் முதல் எழுத்தானது குறில் எழுத்தாகவே இருக்கும் ஒரு சொல்லில் வல்லின வள்ளின எழுத்து இடம்பெற்றால் அதற்கு முந்தைய எழுத்தானது அதே வல்லின வரிசை எழுத்தாக அமையும் அல்லது அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லின எழுத்தாகவும் அமையலாம் தங்கை என்ற சொல்லை கவனியுங்கள் கை என்பது க வரிசையைச் சேர்ந்த வல்லின எழுத்தாகும் இதற்கு முந்தைய எழுத்தை கவனியுங்கள் அது இங்கு என்ற மெல்லின மெய்யெழுத்தாக இருக்கிறது க என்ற எழுத்துக்கு இன எழுத்தாக இந்த இங் என்ற மெல்லின எழுத்து அமைகிறது அடுத்த சொல்லை கவனியுங்கள் தக்கை இந்த சொல்லில் கை என்ற க வரிசையைச் சேர்ந்த உயிர்மெய் எழுத்து இடம்பெற்றிருக்கிறது அதற்கு முந்தைய எழுத்தை கவனியுங்கள் அதே க வரிசையைச் சேர்ந்த இக் என்ற மெய் இடம்பெற்றிருக்கிறது ஒன்று அதே வரிசையைச் சேர்ந்த மெய் இடம்பெறலாம் அல்லது அதற்கு இனமான மெல்லினம் இடம்பெறலாம் வேறு எந்த அமைப்பிலும் இடம்பெறாது பச்சை இஞ்சி பந்து பத்து பட்டம் பண்டம் தப்பு பாம்பு கற்று கன்று இந்த சொற்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று அதே வல்லின வரிசையைச் சேர்ந்த மெய்யெழுத்து அதற்கு முந்தைய எழுத்தாக இடம்பெற்றிருக்கும் அல்லது அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் இடையில் இடம்பெற்றிருக்கும் அடுத்ததாக இ இர் இல் இள் இல் இந்த ஐந்து மெய்யெழுத்துகளுக்கு பின்பும் பன்மையைச் சுட்டக்கூடிய கல் விகுதி இணைந்தாலும் அல்லது வியங்கோல் வினைமுற்று விகுதியான கா என்ற விகுதி இணைந்தாலும் வள்ளினத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் இணைந்தாலும் இயல்பாகவே இணையும் இந்த சொற்களை கவனியுங்கள் நாய்கள் தாய் சேய் தேய்க ஊர்கள் ஊர்சூழ் செல்க கால்கள் வாழ்க வாழ்தல் தோள்கள் இந்த சொற்களிலெல்லாம் இடையில் இன்னொரு மெய்யெழுத்தை இட்டு எழுதிவிடக்கூடாது வாழ்க என எழுத சொன்னால் வாழ்க என்று இடையில் இன்னொரு மெய்யெழுத்து இடக்கூடாது தேய்க என்று எழுத கூறினால் தேய்க்க என்று இடையில் இன்னொரு மெய்யெழுத்தை இடக்கூடாது இந்த ஐந்து மெய்யெழுத்துகளுக்கும் பின்பு கல்விகுதி பியங்கோல் வினைமுற்று விகுதி இன்னொரு வல்லினத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல் இணைந்தாலும் கூட இவை மெய்யெழுத்து மிகாமல் இயல்பாகவே இணையும் அடுத்ததாக இன் என்ற மெய்யெழுத்துக்கு அடுத்ததாக ட என்ற எழுத்தும் இன் என்ற மெய்யெழுத்துக்கு அடுத்ததாக ரா என்ற எழுத்தும் மட்டுமே இடம்பெறும் அப்போ வேறு எழுத்துகள் இடம்பெறாதா அப்படின்னு கேட்டால் இதில் மூணு சுழி இன்னுக்கு அடுத்ததா டா மட்டுந்தான் வரும் அதாவது இந்த வள்ளின ரா வராது என்று தான் கூறுகிறேன் இதற்கு அடுத்ததாக வேறு எழுத்துகள் வரலாம் இந்த இரண்டு எழுத்துகளில் எது வரும் என்பதுதான் இங்கே கூறப்படுகிறது இந்த இரண்டு எழுத்துக்களை மாற்றிவிடக்கூடாது இந்த சொற்களை கவனியுங்கள் மண்டபம் கண்டான் கொண்டார் இந்த சொற்களிலெல்லாம் இன் என்ற மெய்யெழுத்துக்கு அடுத்ததாக ட என்ற எழுத்தே இடம்பெற்றிருக்கும் அதை போன்றே நின்றான் சென்றான் கன்று இந்த சொற்களில் இன் என்ற எழுத்துக்கு அடுத்ததாக ர வரிசை எழுத்துக்களே இடம்பெற்றிருக்கும் இதை நீங்கள் மாற்றிவிடக்கூடாது மண்டபம் கன்று என்று நீங்கள் இந்த எழுத்துக்களை மாற்றி எழுதும்போது இந்த இரண்டு சுழி இன்னுக்கு அடுத்ததாக டா வரக்கூடாது என கூறியிருக்கிறேன் இவ்வாறு எழுதும்போது இந்த ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு நாம் இந்த சொல்லை தவறாக எழுதியிருக்கிறோம் என நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதேபோன்று கன்று என்ற சொல்லில் மூன்று சுழி இன் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு அடுத்ததாக ரா வரிசை எழுத்து இடம்பெறாது என கூறியிருக்கிறேன் இதை கொண்டே நீங்கள் எழுதிய சொல்லானது தவறு என புரிந்து கொள்ளலாம் இஞ்ச் இந் இவ் இந்த மூன்று மெய்யெழுத்துகளை இறுதியாக கொண்ட சொற்கள் தமிழில் மிகவும் குறைவு இத்தகைய சொற்களை நாம் இப்போது பயன்படுத்துவதும் கிடையாது உரிஞ்ச் வெரி தெவ் இந்த சொற்களின் இறுதியிலெல்லாம் இந்த மூன்று மெய்யெழுத்துகளுள் ஏதேனும் ஒன்று இடம்பெற்றிருக்கலாம் இத்தகைய சொற்கள் பண்டைய தமிழில் பயன்படுத்தப்பட்டது தற்கால பயன்பாட்டில் இத்தகைய சொற்களை நாம் பயன்படுத்துவதில்லை தமிழில் வேறு எந்த மெய்யெழுத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த மூன்று எழுத்துக்களுக்கு உண்டு இ இர் இள் இந்த மூன்று மெய்யெழுத்துகள் மட்டுமே தனக்கு அருகில் இன்னொரு மெய்யெழுத்து அமர இடம் தரும் இந்த சொற்களை கவனியுங்கள் பாய்ச்சல் இதில் ஈ என்ற மெய்யெழுத்துக்கு அருகில் இன்னொரு மெய்யெழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று பார்க்கும் வாழ்க்கை இந்த சொற்களிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த மெய்யெழுத்துக்கு அருகில் இன்னொரு மெய்யெழுத்தானது இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மூன்று மெய்யெழுத்துகளுக்கு அருகில் மட்டும்தான் இன்னொரு மெய்யெழுத்தானது இடம்பெறும் வேறு எந்த மெய்யெழுத்துகளும் இந்த அமைப்பில் வராது இடையின மெய்யான இர் என்பதும் சிறப்பு மெய்யான இள் என்பதும் தனிக்குறிலுக்கு அடுத்ததாக இடம்பெறாது சொற்களை கவனியுங்கள் நிர்வாகம் தர்மம் இந்த சொற்களில் முதல் எழுத்து குறிலாக இருக்கிறது இப்படி தனி குறிலுக்கு அடுத்ததாக இந்த இர் மற்றும் இள் என்ற இரண்டு மெய்யெழுத்துகளும் வராது இவ்வாறு தனிக்குறிலுக்கு அடுத்ததாக ரகரமை இடம்பெற்றிருந்தால் இதனை வடமொழி சொல் என எளிதில் கண்டுகொள்ளலாம் இதனை தமிழ்படுத்துவதற்கு அந்த ரகரமையுடன் உகரத்தை இணைத்து ரூ என மாற்றி எழுத வேண்டும் நிர்வாகம் என்பதை நிர்வாகம் என்றும் தர்மம் என்பதை தருமம் என்றும் மாற்றி தமிழுக்கேற்றபடி எழுத வேண்டும் அடுத்ததாக ஒரு இரு என்ற சொற்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் ஒரு சொல்லின் முதல் எழுத்தானது உயிரெழுத்தாக இருந்தால் அதற்கு முன்பாக ஒரு என்று எழுதக்கூடாது ஓர் என்றுதான் எழுத வேண்டும் அதேபோல ஒரு சொல்லின் முதல் எழுத்தானது உயிரெழுத்தாக இருந்தால் அதற்கு முன்பு இரு என்றும் எழுதக்கூடாது ஈர் என்றுதான் எழுத வேண்டும் ஓர் ஊரில் ஈராண்டு இதில் ஆண்டு என்பதின் முதல் எழுத்தானது ஆ என்ற உயிரெழுத்தாக இருப்பதால் ஈர் என்ற சொல்லை இணைத்து ஈராண்டு என்று காட்டியிருக்கிறேன் அதே ஒரு சொல்லின் முதல் எழுத்தானது உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அதற்கு முன்பாக ஒரு இரு என்ற சொற்களை பயன்படுத்தலாம் இதைப்போலவே ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக உயிரெழுத்து இடம்பெற்றிருந்தால் அதற்கு முந்தைய சொல்லாக அது இது எது என்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக அஃது இஃது எஃது என்ற சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் இந்த திரையில் தெரியக்கூடிய சொற்களை கவனியுங்கள் இதுவன்று இந்த சொல்லின் முதல் எழுத்தாக இ என்பது இருக்கிறது இப்போ இங்க அது இதுவன்று அப்படின்னு எழுதக்கூடாது அஃது இதுவன்று என்றுதான் எழுத வேண்டும் ஏனென்றால் இந்த சொல்லின் முதல் எழுத்து இ என்பது உயிரெழுத்தாக இருப்பதால் இங்கே அது என்று போடக்கூடாது அஃது என்றுதான் போட வேண்டும் இதை போன்றே இஃது அறிவியல் கருத்து எஃது அறிவுடைமை இந்த சொற்களிலெல்லாம் வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது உயிரெழுத்தாக இருப்பதால் அதற்கு முன்பாக அது இது எது என்ற சொற்களை பயன்படுத்தாமல் அஃது இஃது எஃது என்ற சொற்களையே பயன்படுத்த வேண்டும் இரண்டு சொற்கள் இணையும் போது முதல் சொல்லின் கடைசி எழுத்தாக தனிலகரமை இல் என்ற எழுத்து இருந்து வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது வல்லின எழுத்தாக இருந்தால் இந்த இரண்டு சொற்களும் இணையும் போது இல் என்ற மெய்யானது இர் என்ற மெய்யாக மாறும் கல் கூட்டல் சிலை கற்சிலை கடல் கூட்டல் கரை கடற்கரை என்று மாற்றமடையும் இரண்டு சொற்கள் இணையும் போது முதல் சொல்லின் இறுதி எழுத்து இல் என்ற மெய்யாக இருந்து வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது மெல்லினத்தைச் சேர்ந்ததாக இருந்தால் இல் என்ற மெய்யானது இன் என்ற மெய்யாக மாறும் பல் கூட்டல் மொழி பன்மொழி என்று மாற்றமடையும் ஒரு சொல்லின் இறுதியில் பொதுலகர மெய்யான இல் என்ற மெய் இடம்பெற்று வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தாக வல்லினம் இருந்தால் இந்த இல் என்ற மெய்யானது இட் என்ற மெய்யாக மாறும் மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு வாள் கூட்டல் போர் வாட்போர் என்ற மாற்றத்தினை இந்த சொற்களானது பெறும் சொல்லின் இறுதியில் பொதுலகர மெய் பெற்று வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது மெல்லின எழுத்தாக இருந்தால் இந்த பொதுலகர மெய்யானது இண் என்ற தன்னகர மெய்யாக மாறும் நாள் கூட்டல் மீன் நான் மீன் என்று மாற்றமடையும் ஒரு சொல்லின் இறுதியில் தனிலகர மெய் இடம்பெற்று வரக்கூடிய சொல்லின் முதலில் த வரிசை எழுத்து இடம்பெற்றால் இந்த இரண்டு எழுத்துகளுமே வல்லின ரகர வரிசை எழுத்துகளாக மாறும் எடுத்துக்காட்டை பாருங்கள் சொல் கூட்டல் துணை இதில் நிலைமொழியின் இறுதி எழுத்தானது இல் வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது து இந்த இரண்டு சொற்கள் இணையும் போது இல் என்ற மெய்யெழுத்தும் து என்ற எழுத்தும் ரகர வரிசை எழுத்துகளாக இல் ரூ என்ற இரண்டு எழுத்துக்களாக மாறி சொற்றுணை என்று சேரும் நல் கூட்டல் துணை நற்றுணை நற்றுணையாவது நமச்சிவாயமே என்ற தொடர் மூலம் கூட இதனை அறியலாம் இந்த மாற்றத்தில் இரண்டு எழுத்துகளுமே மாறும் அதாவது முதல் சொல்லின் இறுதி எழுத்தும் இரண் வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தும் மாற்றமடையும் ஒரு சொல்லின் இறுதியில் இல் என்ற தனிலகரமே இடம்பெற்று வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தானது தன்னகரத்தைச் சேர்ந்ததாக இருந்தால் இரண்டு சொற்களும் இணையும் போது முதல் சொல்லில் உள்ள இல் என்ற மெய்யெழுத்தும் வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தான நா என்ற எழுத்துமே மாற்றமடைந்து ரன்னகரமாக மாறும் பல் கூட்டல் நாள் பன்னாள் என்ற மாற்றத்தினை பெறும் அடுத்ததாக நமக்கு குழப்பத்தை தரக்கூடிய சொற்கள் என்பது இயக்குனர் ஓட்டுனர் அனுப்புனர் பெருனர் இந்த சொற்களிலெல்லாம் தன்னகரத்தை எழுதுவதா அல்லது ரன்னகரம் இரண்டு சுழி நான் எழுதுவதா என குழப்பமாக இருக்கலாம் தனிப்பட்ட நபரை குறிப்பதானால் தன்னகரத்தை இட்டு எழுத வேண்டும் அதே போல குழு பெயர்களை குறிப்பதானால் உறுப்பினர் குழுவினர் என்று குழுப்பெயர்களை குறிப்பதாக இருந்தால் ரன்னகரத்தை இட்டு எழுத வேண்டும் இதில் இயக்குனர் என்பது தனிப்பட்ட ஆளை குறிக்கும் எனவே இங்கே பெயரிடை நிலையான இந் கூட்டல் அர்விகுதி இணைத்து இயக்குனர் என்ற தன்னகரத்தை இணைத்தே எழுத வேண்டும் உறுப்பினர் என்ற சொல்லில் இது குழுப்பெயராக இருப்பதால் இன் என்ற பெயரிடை நிலையை இட்டு அர்விகுதி இணைத்து உறுப்பினர் என்ற சொல்லாக எழுத வேண்டும் பாடம் நிறைவுற்றது இந்த பாடம் தொடர்பான ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கருத்து பெட்டியில் கேட்கவும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி